வணக்கம். இன்றைக்கி நாம் காலிஃப்ளவர் கிரேவி, காலிஃப்ளவர் குழம்பு செய்ய போகிறோம். சவுத் இண்டியன் ஸ்டைலில் ரொம்பவே சுவையான குழம்பு இது. தென்னிந்திய மசாலா வகைகளை போட்டு கலர் பவுடர், அஜினமோட்டோ அந்த மாதிரி எந்த பொருளும் சேர்க்காமல் ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்பு காலிஃப்ளவர் குழம்பு. காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் குழம்பு தயார் பண்ணுறதுக்காக ஒரு கடாயை எடுத்துருக்கேன். இந்த கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்காக. அதுக்கடுத்ததாக பாருங்கள், இதில் இருக்கிற அந்த பட்டை, இலை, லவங்கம், இந்த மசாலா பொருட்கள், கசகசா எல்லாமே ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 5 ரூபா கறி மசாலா பாக்கெட், அதில் இருக்கிற மசாலா பொருளெல்லாம் இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லேசான ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் வறுத்துட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை பொடியாக வெட்டின ஒரு 150 கிராம் வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கி வர நேரத்தில் தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு 1/4 கிலோ பொடியாக வெட்டின தக்காளி இதுக்கு எடுத்துருக்கோம். தக்காளி வெங்காயம் ரெண்டையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிய வதங்கணும். மசிய வதங்கினதும் நம்ம ஏற்கனவே பொடியாக வெட்டி சுடு தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் இதை நல்லா வதக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலா பொருட்கள், இந்த காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா அப்படியே வதக்கணும். இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளரில் 1-2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை நல்லா சூடு ஏற்றி கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இதை திறந்து கரண்டியால் இந்த குழம்பை இப்படி பெரட்டி விடணும். இது அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வேலை. 1-2 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் இந்த பாத்திரத்தை திறந்து இந்த குழம்பை இப்படி நல்லா கிண்டி விட்டோம்னா அடி பிடிக்காமல் குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 20 நிமிஷத்தில் இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்துடுச்சு, குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா கமகமன்னு வாசனை வருது. காலிஃப்ளவர் குழம்பு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சிங்க. இந்த காலிஃப்ளவர் குழம்பு செய்கிறதுக்கு நான் வாங்கின ஒரு பெரிய சைஸ் பூ அது வந்துட்டு, அந்த காலிஃப்ளவர் வந்து 900 கிராம் வெயிட் இருந்துச்சு. அந்த தண்டு காம்பெல்லாம் வெட்டினது போக இருந்த காலிஃப்ளவர் வச்சு செஞ்சுருக்கேன் இந்த கிரேவி. ரொம்ப சிம்பிளான சுவையான காலிஃப்ளவர் குழம்பு, நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் குழம்பு கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ கொத்தமல்லி இலை விலை அதிகன்றதுனால எனக்கு கிடைக்கல. மீண்டும் வேறு ஒரு மெனுவோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.